பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்கும் இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமா இருக்குது. ஏன்னா என்றென்றும் புன்னகை படம் மக்கள் இவ்வளோ என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய கண்ணீரும் ரத்தமும் தான் இருந்தது. அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆஸ் எ டீமா. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க என்னாலதான் உருவாச்சு அப்படின்னு சொன்னா இங்கே ரத்தம் வந்து செத்துருவேன். இது வந்து ஒரு டீம் எஃபர்ட். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில எதுவுமே பண்ணல. இது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து என்னை நம்பி இந்த கதையை வந்து ஒத்துக்கிட்டு என் கூட வந்து 2 வருஷம் பயணித்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் மிஸ்டர் தமிழ் குமரன், அதுக்கப்புறம் டாக்டர் ராம்தாஸ், இவங்க ரெண்டு பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த கதை அவர் பா ஆடியோ லான்ச்ல கூட அவர் வந்து செதி செதுக்கி நான் வந்து டைரக்ட் பண்ணேன்னு சொன்னாரு. ஆனா அவர் வந்து படமே பார்க்கல, என் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையில சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அதனால வந்து இவங்க கொடுத்த அந்த முழு சுதந்திரம் தான் இன்னைக்கு வந்து என்றென்றும் புன்னகையா உங்க முன்னாடி வந்து அது திரையரங்குல அரங்குல வந்து என்றென்றும் புன்னகை படமா இந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு படமா வந்து வந்திருக்குது. கண்டிப்பா அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சாக்கணும். அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ட் செண்பகமூர்த்தி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ரெட் ஜெயின் டீம். உதய வந்து ரொம்ப அழகா இந்த படத்தை எடுத்து இவ்வளவு பெரிய லெவல்ல ரிலீஸ் பண்ணி அவங்க பேனருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால கண்டிப்பா மக்கள் மத்தியில வந்து இந்த படத்தை இமீடியட்டா ஒரு ஓபனிங் கிடைச்சது. அண்ட் என்னுடைய படத்துடைய ஹீரோ ஜீவா, இந்த படத்துக்கு வந்து அவரு வந்து எத்தனையோ பேர் வந்து டெய்லி காலையில குளிச்சுட்டு தயவு செஞ்சு இந்த படத்தை ஒத்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு. சோ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படமா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அண்ட் இந்த படத்துல வந்து ஜீவா மட்டும் இல்ல, வினய், சந்தானம், த்ரிஷா. ஏன்னா த்ரிஷா வந்து எனக்கு வந்து ஐ திங்க் என்ன வந்து ஒரு பத்திரிகையில கேட்டாங்க வந்து த்ரிஷா 10 வருஷம் வந்து இப்படி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிக்கிறாங்களே அவங்க அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு என்னங்க தெரியும். அதனால நான் என்ன சொல்லிட்டேன், ஒருவேளை அவங்க அம்மா போல இருக்குது, ஏன்னா கரெக்டா போன் அடிச்சு நல்லா ஃபாலோ அப் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு முன்னாடி லூசா இந்த மாதிரி பேசிட்டேன். அதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கணும். பிகாஸ் ஒரு குதிரைய தண்ணி கிட்டதான் விட முடியும். அவங்க வந்து அவங்களுடைய முழுக்க முழுக்க இப்பதான் தெரியுது, அவங்களுடைய நடிப்புனாலையும் திறமையினாலையும் தான் நிலைச்சு நின்றுருக்காங்க. அண்ட் இது வந்து ஐ திங்க் ஷீஸ் அ வெரி ஃபைன் ஆக்ட்ரஸ் அண்ட் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்துல வந்து வந்து இந்த படத்துல வந்து டோட்டலா வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆடியோ லான்ச்ல வந்து எனக்கு தெரியல எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணி கிழிச்சிட்டோம் எல்லாருக்கும் நன்றி சொல்றோமே அப்படின்னு சொல்லி படம் வெற்றி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன் சந்தானத்துக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சந்தானம் வந்து இந்த படத்தை உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தாரு. அண்ட் சந்தானமுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஏன்னா அவருடைய இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் அவருடைய டேட்ஸ் கண்டிப்பா எங்களுக்கு கிடைச்சு இந்த படத்துக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்திருந்தாரு. அதனால சந்தானத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் வினய் வந்து அவரு ஒரு ஹீரோ, அவரும் வந்து இது ஒரு மல்டி ஸ்டாரர் படம். இந்த படத்துல வந்து கதை கதைக்காக ஒண்டி இம்மிடியட்டா ஒத்துக்கிட்டாரு. ஏன்னா வந்து பொதுவா வந்து அது ஜீவாவா இருக்கட்டும் வினயா இருக்கட்டும் ஒரு மல்டி ஸ்டாரர்னா பாலிவுட்ல நிறைய பேர் மல்டி ஸ்டாரர்ஸ் நிறைய ஹீரோஸ் ஒத்துக்கிறாங்க, இங்க அது கொஞ்சம் கம்மியா இருக்குது. பட் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய மல்டி ஸ்டாரர்ஸ் வரும், ஆக்டர்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நம்புறேன் நான். அண்ட் கடைசியா வந்து கடைசியா இல்ல இந்த படத்துல வந்து இந்த படத்தை வந்து மியூசிக் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இவ்வளவு ரசிக்க மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு வந்து உயிர் அப்படின்னு பார்த்தா மியூசிக் தான். அந்த மியூசிக் அண்ட் பாட்டுங்க அந்த அந்த அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜுடைய பேர்
அவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னு இருக்கும்போது எங்க படத்தோடைய அந்த மரியாதை, படத்தோடைய எதிர்பார்ப்பு, படத்தோடைய எல்லா விஷயங்களும் அப்படியே பெருசாயிடுச்சு. அண்ட் என் கூட வந்து எனக்கு வந்து ஒரு நண்பரா என்னை வந்து ரொம்ப அழகா கைட் பண்ணி இந்த படத்துல வந்து எப்பப்ப பிரச்சனை இருக்குதோ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு என் கூட வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல கலீகா இருந்து கொலாபரேட் பண்ணியிருக்கிறார். ரொம்ப நன்றி சார். இதுல வந்து வேற நிறைய ஆக்டர்ஸும் இருக்காங்க. இது வந்து ட்ரிஷா, ஆண்ட்ரியா, நாசர் சார் அண்ட் ஜகன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. பட் படத்துல வந்து மெயினான டெக்னிக்கல் டீம் எனக்கு தெரிஞ்சு வந்து மதி ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜாப். ஏன்னா ஆடியோ லான்ச் அப்படின்ட்டு இருக்கும்போது மியூசிக் டைரக்டரை நம்ம உட்கார வைக்கிறோம். கண்டிப்பா படத்துக்கு வீடியோ லான்ச் இருந்தா நான் மதியை உட்கார வைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என் கூட இருந்து, ஏன்னா இது வந்து ஒரு ஹிந்தி பிலிம் மாதிரி தமிழ் பட்ஜெட்ஸ்ல எடுக்கணும்னா பெரிய விஷயம். அது வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது. அதனால வந்து மதி ஹஸ் டன் அன் எக்ஸ்ட்ராடினரி ஜாப். அண்ட் இந்த நேரத்தில் அவர் இல்லை, ஊர்ல இல்லை, அவருக்கும் ஒரு நன்றி. அண்ட் என்னுடைய எடிட்டர்ஸ் பிரவீன் அண்ட் ஸ்ரீகாந்த். ஏன்னா இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எடிட்டிங் டேபிள்ல தான் உருவாச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து 1 இயரா வந்து எடிட்டிங்ல நாங்க வந்து ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஸ்லிக் பிலிம் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அண்ட் பிரவீனுக்கும் நன்றி. இன்னும் கொஞ்சம் பேர் விட்டேன்னு நினைக்கிறேன், ஒரே செகண்ட். என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மிலன். ஏன்னா இந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வெறும் வந்து மதியோட கேமரா ஒர்க் மட்டும் இல்லை, உள்ள இருக்கிற விஷயங்கள் ஆர்ட் டைரக்ஷன் மிலன் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். அண்ட் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் சைத்தன்யா, நிக்கிலா அவங்கெல்லாம் வந்து தேர் புட் இன் தேர் ஹார்ட் அண்ட் சோல். ஏன்னா இந்த இந்த இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு காரணம் இந்த படம் வந்து அழகாக தெரிகிறதுக்கு. என்னுடைய டீம் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவங்க வந்து வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டராகவோ கோ டைரக்டராக இல்லை, நாங்க எல்லாருமே வந்து போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து படம் பாக்குறதுல இருந்து முழுக்க முழுக்க நாங்க வந்து மொத்தமா ஒரு 3-4 பேர் தான் நாங்க இன்னும் டீம் எல்லாமே சேர்ந்து செஞ்சோம். வேற யாரா இருந்தாலும் ஓடி இருப்பாங்க பாதியில. சோ அதனால என்னுடைய கோ டைரக்டர் யோகானந்த் அண்ட் அசோசியேட் டைரக்டர் ஜெய் என் காலிங்கன் அண்ட் மித்தேஷ், ஜெரி, சேகர் இவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த இதை தாண்டி வந்து எங்க படத்துல வந்து நிறைய பேர் வந்து பின்னாடி இருந்து பேர்வெளியில வராம உதவுனாங்க. அதுல முக்கியமா மிஸ்டர் கணேஷ், அப்புறம் வேல்முருகன், அப்புறம் கமலக்கண்ணன், அதுக்கப்புறம் சுவிஸ் ராஜா அண்ட் பிரேம், செந்தில், வினோத் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் அதே மாதிரி மியூசிக் சைட்ல பாத்தீங்கன்னா ஹாரிஸ் சாரோட அசிஸ்டன்ட் ராம்குமார், அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் சைட்ல வந்து பாலாஜி, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஏன் இதெல்லாம் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு தனி மனிதனா ஒரு டைரக்டர் உண்டி காரணமே கிடையாது. இவங்களுடைய உழைப்பினாலதான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். அதனால கண்டிப்பா வந்து நீங்க இது வந்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.